அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் பாகிஸ்தான் ஏன் துண்டாடப்படுகிறத பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். நார்மலாகவே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு வார்னிங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள், அதாவது இவங்களை வந்து தகரிக்கிய தாலிபான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களுமே வந்து பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாலிபான்கள், அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களையும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களையும் பெரிய அளவுக்கு வளர்த்துனது யார் அப்படின்னா பாகிஸ்தான் தாங்க. அது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததில்ல, அப்போ கூட தாலிபான்களுக்காக இறங்கி பேசி அவங்கெல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்கள வளர்த்துனதே நாங்கள் தான், அவங்களுக்காக நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு பகுதிகளை விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தது இந்த பாகிஸ்தான் தான். அது இல்லாமல் தாலிபான்கள் இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஆட்சி புரிய வந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சொல்லிட்டு கருதிய பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பா அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது இவங்க தான். ஏன், எதனால் பாகிஸ்தானை எதிர்க்கிறாங்க, அதுக்கான முக்கிய காரணம் என்ன? ரொம்ப அண்ணன் தம்பிங்களாக ரொம்ப ஒட்டி உலாவி ரொம்ப ஒரு குரூப்பாக இருந்த பர்சனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள் யார், தகரிக்கிய தாலிபான்கள் யார், இந்த முக்கோண காதல் கதையில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோவில் போகலாம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் 13 நவம்பர் அன்றைக்கி பாகிஸ்தானுடைய பார்டரில், சரி அதேமாதிரி ஆப்கானிஸ்தான பார்டரில் 2 மிலிட்ரி சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கேஷ்மேர், அதாவது துப்பாக்கி சண்டை நடைபெறுது. இந்த துப்பாக்கி சண்டையில் பாகிஸ்தானோட மிலிட்ரி இறந்து போகிறாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் பிரச்சனை ரொம்ப விசுரூபமாக வெடிக்குது. இன்னும் அமெரிக்கா தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து நார்மலாகவே எப்படி ரிலேஷன்ஷிப்பை வச்சுருப்பாங்க, ஆப்கானிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ரஷ்யாவை எதுக்கணும், மற்ற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அது தாலிபான்களோட உதவிகள் ஏதாவது நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாகிஸ்தானை எதுக்காக பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அதுவும் தெரிந்த விஷயம் தானே. இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னாலும் அது பாகிஸ்தானை மையப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து பாகிஸ்தான் வந்து பேசி தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரொம்ப மோசமாக போயிடுவோம். அதனால் பாகிஸ்தானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் ஹினா ரபானி கார்னு சொல்லுவாங்க, இவங்க ஏற்கனவே இந்தியா கூட ஒரு டைம் வந்திருக்காங்க. இவங்க நேராக ஆப்கானிஸ்தானுக்காக போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் போயிட்டு அங்கே முல்லா யாக்கூப் வந்து பார்த்துருக்காங்க. பட் முல்லா யாக்கூப் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் பார்க்க மறுத்துட்டேன். அவர் தான் அங்கே டிஃபென்ஸோட ஹெட்டு. பார்க்க மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவை தயவு செய்து கிளம்ப சொல்லிடு, அவங்க மூஞ்சிலே முழிக்க வரும்ல, பாகிஸ்தான்காரங்கிட்ட யாருமே பேச வரும்லன்ட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, அவரோட தந்தை உமரோட எப்படி கொல்லப்பட்டாங்க, அது பாகிஸ்தான் பேக் போனாக இருந்திருக்காங்க அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு பாகிஸ்தான் மீது. அந்த வெறுப்பையும் தாண்டி இன்னும் ஒரு சில நிகழ்வுகள், அதாவது ஆப்கானிஸ்தான் பார்டர் இருக்குது இல்லையா, அந்த பார்டரில் அமெரிக்கானுடைய ட்ரோனு பாகிஸ்தானோட உதவியோடு உள்ளே வந்து உளவு பார்க்குறது, எட்டி பார்க்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுதுன்றதுக்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ளேருந்து பாகிஸ்தான் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சரியா, இதுக்கான விலைகளை நீங்கள் கண்டிப்பாக விலைக்கு வாங்கியே தீருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங்கையும் தாண்டி இனி எங்களோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரியும் ஆப்கானிஸ்தானோட தாலிபான்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தகரிக்கிய தாலிபான்கள்கிட்ட வந்துடலாம். தகரிக்கிய தாலிபான்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து ஏற்கனவே பாகிஸ்தான்கிட்ட வான் பண்ணாலும் இப்போ 28 நவம்பர், அதாவது பாகிஸ்தானோட மலை பகுதியில் ஒரு மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்களில் 3 மிலிட்ரி, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. இந்த இறக்குறது மட்டும் இல்லாமல் தகரிக்கிய தாலிபான்களும் வந்து மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா டிடிபின்னு சொல்லுவாங்க, தகரிக்கிய தாலிபான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கும், யார் இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள், யார் இந்த தகரிக்கிய தாலிபான்கள், அதாவது டிடிபி பாகிஸ்தானோட தாலிபான்கள், இவங்க 3 பேத்துக்குள்ள லிங்க் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த லிங்க் பார்க்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பழைய வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 1893ஆம் வருடத்தில் நம்ம யாருக்கு கிட்டத்தட்ட அடிமையாக இருந்தோம்னு தெரியும். அந்த அடிமையாக இருக்கிற காலகட்டத்தில் ஹமீர் அப்துல் ரஹ்மான் ஆப்கானிஸ்தானை ஆண்டுருந்தார். அப்போ ஆப்கானிஸ்தான் ஆண்டுருக்கும்போது இங்கே வெள்ளைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, வாணிபத்தை வளர்த்தணும். அப்படி வாணிபத்தை வளர்த்துட்டுனா அந்த பார்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அந்த பார்டரை ஷேர் பண்ணுறதுனால அடிக்கடி கிளாஸ் வந்தால் கரெக்டாக இருக்காதுல்ல, அதனால் இங்கிறது ஒரு அதிகாரி ஒருத்தர் நியமிக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னா சார் மார்டைமர் டூரண்ட். இவர் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஓகே பண்ணிட்டாங்க. 100 வருஷத்துக்கு அதுக்கான அக்ரிமெண்ட் எப்போ 1893 இந்த 100 வருஷத்துக்கு இது பேர் வந்து டூரண்ட் பார்டர்னு வைக்குவாங்க. இந்த டூரண்ட் பார்டரை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டூரண்ட் பார்டரை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள மீடியா எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு பேசி வந்து வெளியே வந்துடுறாரு. 1947 பாகிஸ்தான் தனியாக பிரித்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. அப்படி கிடைக்கிற சமயத்தில் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிரித்தது இந்தியா கிட்ட தான் பிரித்தோம், பாகிஸ்தான் கிட்ட பிரிக்கலை, அதனால் அந்த டூரண்ட் லைன் இருக்குல்ல அதை அப்படியே ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு திரும்பி புதுசாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து எங்கக்கிட்ட கேட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் அடிப்படையில் கேட்டாங்க, நாங்களாக தான் போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்டரை கொடுத்தோம். அப்போ யூகே அரசாங்கம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ அப்புறம் என்ன கூட சேர்த்து பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஒரு பார்டரை கிரியேட் ஆனால் போனோம், சும்மா நம்ம வாணிபத்தை வளர்த்திக்கலான்றதுக்காக தான் நம்ம ஒரு டூரண்ட் லைனை கிரியேட் பண்ணோம்னு சொன்னாங்கன்ட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏற்கனவே பாகிஸ்தான் இங்கே இல்லை என்ன பிரச்சனைனா அந்த கில்கிஸ்தானில் பிரச்சனை, அது இல்லாமல் இங்கே பலுஜிஸ்தானில் பிரச்சனை, இது எல்லாம் சேர்ந்து அதையும் சேர்ந்து வரனால பாகிஸ்தான் ஒரே தடுமாற்றமாக இருக்குது. இது அப்படியே இந்த பிரச்சனை 47லேருந்து 74 வரைக்குமே பிரச்சனை வளருது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சோவியத் ரஷ்யா இருக்குல்ல அவங்க வந்து நேராக ஆப்கானிஸ்தானை பிடிச்சிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானை பிடிச்ச உடனே இப்போ கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு பெரும் மூச்சு அடைஞ்சிருச்சு, பரவாயில்லடா இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும். நார்மலாகவே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெருளவுக்கான கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஆப்கானிஸ்தானில் 40%, பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 18% மக்கள் இருக்கிறாங்க. இந்த 18% ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நார்மலாகவே இப்போ ஒரு சேம் கம்யூனிட்டினா அந்த பார்டருக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த பார்டருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த பார்டருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை பெரிய அளவுக்கு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற 40%க்கான அந்த பாஸ்தான் கம்யூனிட்டி இருக்காங்கள்ல அவங்க தாலிபான்களாக உருவெடுக்கிறாங்க. இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற அந்த 18%க்கான அந்த பாஸ்தான் கம்யூனிட்டி இருக்காங்கள்ல அவங்க வந்து மலைப்பகுதியே அதிகமாக அந்த பார்டர் பகுதியை ஷேர் பண்ணுறதுனால இவங்க இங்கே இருக்கிற பாகிஸ்தான் தாலிபான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க தான் பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னா தெகரிக்கிய தாலிபான்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு காரணங்கள் வந்து கிட்டத்தட்ட புரிஞ்சிருப்பீங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது 1989 எப்படி அங்கே இருக்கிற கம்யூனிட்டி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த மேப்பில் பாருங்கள். இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பேரளவுக்கு ரஷ்யா கண்ட்ரோல் இருந்தாலும் மீதி அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல அவங்க எல்லாமே வந்து பாஸ்தான் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஆப்கானிஸ்தானில் 40%, இங்கே பாகிஸ்தான் 10% சொன்னால அவங்க எல்லாமே பறந்து விரிந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய அளவுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்கறது யார் அப்படின்னா, பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது யாருன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்கா உதவியோடு செய்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து ஏன் நேரடியாக இங்கே உதவி செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, எப்படியாவது சோவியத் ரஷ்யாவை துரத்தணும், துரத்துறதுனால இங்கே தாலிபான்களை வளர்த்துறாங்க, ஆப்கானிஸ்தானை வளர்த்துறாங்க. ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 குழுக்கள் இருக்குது. 13 குழுக்களுமே வந்து மறைமுகமாக பெரிய அளவுக்கு ஆயுத சப்ளை அப்போ பாகிஸ்தான் உதவியோட பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. சப்ளை பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யார் வெளியே போகிறாங்க, சோவியத் ரஷ்யா வந்து வெளியே போயிடுது. வெளியே போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் வெடிக்குது. 1996 இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பாஸ்தான் கம்யூனிட்டி, அதாவது பாகிஸ்தான் தாலிபான் சொல்லுவாங்களா தெகரிக்கிய தாலிபான், இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா டிடிபின்னு சொல்லிடுறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. தெகரிக்கிய தாலிபான்கள் இவங்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபானும் ரெண்டாக மெர்ஜ் ஆகிடுறாங்க. அந்த பகுதியில் மெர்ஜ் ஆகிட்டு போயிட்டு 96 காபூல் பகுதியில் பிடிக்கிறாங்க. காபூல் பகுதியை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் 2001 என்ன நிகழ்வு நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச ட்வின் டவர் அட்டாக்கு, அல்கொய்தா இயக்கம் வந்து தாக்கல் நடத்துது. உடனே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம், என்னடா இத்தனை நாள் உங்களையே வளர்த்தனேன், உங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்தேன், கடைசியில் வளர்த்த கடா மார்பிள் பாயுதுன்ற மாதிரி எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே உள்ளே நுழையிறாங்க. 2001 உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல். அந்த தாக்குதல் அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த தெகரிக்கிய தாலிபான்கள் அந்த பார்டர் பகுதியில் இருக்காங்கல்ல அவங்க நேராக இந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளே தஞ்சை வரலாம், அந்த மலைப்பகுதிக்குள்ளே வரலான்ட்டு உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்துகிறாங்க. அப்போ அவங்க கெஞ்சுறாங்க, தெகரிக்கிய தாலிபான்கள் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி தாக்கல் நடத்துகிறீங்களே, கொஞ்சம் ஹோல்டு பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டு பார்டர் ரொம்ப லூஸ் விட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மொத்த தீவிரவாதிக்கும் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடும், அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னோடனே அப்போ இந்த டிடிபியை வந்து தாக்கல் நடத்தினோடனே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டவே விரும்பலை. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஆட்சி புரிஞ்சதில்லையே, ஆட்சி புரிஞ்சாலும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தாலிபானோட கட்டுப்பாட்டில் இருந்தது. உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா சரிப்பா நான் உங்கள் மேலே தாக்கல் நடத்தணும் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களுக்கும் இங்கே இருக்கிற டிடிபி தகரிக்கிய தாலிபான்கள்லாம் கூப்பிட்டு அமெரிக்கா கிட்ட உட்கார வச்சு நடுநிலையாளர்கள் யாருன்னா அது பாகிஸ்தான் தான் நடுநிலையாக போகிறாங்க, இவங்க சார்பாக பேசுகிறாங்க தாலிபான்கள்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க அருமையான ஆளுங்க நல்லா அவங்க மனசு மாறிட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அவங்க மேலே தாக்கல் நடத்தாதீங்க அவங்க உங்கள் மேலே தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைதிக்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அமைதிக்கான ஒப்பந்தம் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறும் வரை தாலிபான்கள் அமெரிக்காவை தாக்கக்கூடாது இதுதான் ஒப்பந்தமும் கூட. இந்த ஒப்பந்தத்திற்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் ஏன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த அமெரிக்கா உள்ளே வந்தது இல்லையா, உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்காரங்க என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல் எங்கள் பகுதியை நாங்கள் திரும்பி மீண்ட பகுதியை நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டுது இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு. அப்போ தாலிபான்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு பழையபடி ஆப்கானிஸ்தானை வந்து பழையபடியில் இதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோம், ஒன்றே ஒன்று தான் இந்த பார்டர் பிரச்சனையை நம்ம எடுக்கவே கூடாது சரியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே பண்ணதன் விளைவு என்னென்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஏன்னா பழைய ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே பழைய ஆப்கானிஸ்தான் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததுன்றதுக்கான காணொலி நான் வேற ஒரு பதிவில் போகிறேன், அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும். அப்போதைய முதல்வர் அகமது மசூதாக இருக்கட்டும் இல்லை அமைதுல்லா சலீமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தொடர்ந்து பாகிஸ்தானை கடுமையாக எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கான முழு காரணம் தாலிபான்களை வளர்த்துறதுக்கான முழு காரணமும் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை ஒருபோதும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம், எங்கள் பகுதியை மீட்டுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்கியே திரும்பி தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ தாலிபான்கள் முழுமையாக அவங்களோட ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோலில் வந்த உடனே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் மூச்சு அப்பாடா இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிரும். அது இல்லாமல் இந்த பாஸ்தன் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க நார்த் வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருக்கிற தகரிக்கிய தாலிபான்கள் கூட அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க, நம்ம கொஞ்சம் பெரும் மூச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா முதல்ல அந்த வியாபாரம்னு சொல்லுவாங்க, அதாவது பாகிஸ்தான் பார்டர்லையும் ஆப்கானிஸ்தான் பார்டர்லேயும் ஒரு முக்கிய நகரம் ஒன்று இருக்குங்க, அந்த நகரத்தில் இதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரங்க உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கான பேசிக் காரணம் என்ன தெரியுமா, பெரிய மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது ஆப்கானிஸ்தானுக்கு வெறும் உதவாத புடுத்த கோதுமையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இந்த உதவாத பழைய கோதுமைலாம் யாருக்கடா வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு திரும்பி அனுப்புகிறாங்க. பார்த்தியா என்ன தான் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது. அது இல்லாமல் தொடர்ந்து அமெரிக்கா கூட இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க, நம்ம நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்கன்றது பாகிஸ்தான் தொடர்ந்து அவங்க பத்திரிகையில் வெளியிடுறது, அது பாகிஸ்தான் அரசோடு சேர்ந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக அப்படியே வாட்ச் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் இதுக்கப்புறம் நாங்கள் பாகிஸ்தானுடைய நோட்டையே நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொன்னோடனே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா அந்த பார்டரும் அந்த வணிகமும் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இப்போ நம்ம இங்கே தகரிக்கிய தாலிபான்கள் வரலாம். தகரிக்கிய தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்டில் அதாவது இப்போ சமீப காலமாக போய் தாலிபான்கள் கண்ட்ரோலில் இருந்து இவங்க அந்த பார்டர் பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணி வரும்போது பெரிய அளவுக்கு ஷூட்டிங் ஆர்டர் நடத்தியிருக்காங்க யார் மிலிட்ரியோடு சேர்ந்து. அந்த ஷூட்டிங் ஆர்டர் நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த தகரிக்கிய தாலிபான் இருக்காங்கள்ல 2006லேருந்து 2017 வரைக்குமே தன் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இங்கே பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு வேட்டையாடப்பட்டது. வேட்டையாடுவதற்கான இன்னொரு காரணங்கள் என்ன அப்படின்னா 2007 பெனாசிர் பூட்டோவை வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி காலி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு தாக்கல் கிட்டத்தட்ட 350 குழந்தைங்க மாதிரி இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா தகரிக்கிய தாலிபான்கள் 248 வெடிகுண்டு நிகழ்வுகள் நடத்தியிருக்காங்க, 450க்கு மேல் உள்ள மக்களை வந்து கொண்டிருக்காங்க. இந்த கொள்றதுலாம் தாண்டி இந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு இந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு நீங்கள் எங்களையே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தகரிக்கிய தாலிபான்கள் திடீர்னு பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களும் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. வார்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நார்மலாகவே இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற தாலிபான்கள் எந்த பகுதியில இருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் கராச்சி பகுதியிலும் வந்து மேலே இருக்கிற மலைப்பகுதியிலும் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவியே மிகப்பெரிய தாக்குதலை அடுத்தடுத்து முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க. இதில் பாகிஸ்தானுக்கு இன்னொரு தலைவலி என்ன தெரியுமா, அந்த கில்கிஸ் பல்ஜிஸ்தான், இதை பற்றி நம்ம வீடியோ பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்ல, அந்த பகுதியில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கான தீவிரவாத குழுக்களை உள்ளே அனுப்புகிறாங்க. அதில் வந்து தெஹ்ரிகே தாலிபான்கள் உள்ளே வராங்க. அவங்கள எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா, நாளைக்கு இந்தியா அந்த பகுதியில் உள்ள நுழைஞ்சதுனாலும் இந்தியாவை நீங்கள் ஈஸியாக பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுப்பீங்க, அது இல்லாமல் நீங்கள் அங்கேந்த பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக ஊடுருவலாம், அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு அங்கே குடிப்போங்கன்னு சொல்லிட்டு இதே பாகிஸ்தான் தான் அங்கே உள்ளே அனுப்புறது. எந்த பாகிஸ்தான் உள்ளே அனுப்புதோ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கின்னா இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதே அந்த பல்ஜிஸ் கில்கிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் இருந்தும் இனி தாக்குதல்கள் தொடரும். ஸோ பார்த்தீங்களா, எந்த இடத்துல வளர்த்துனாங்களோ அதே இடத்துல இருந்து பதில் தாக்குதல்கள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க டிடிபி சொல்லுவாங்களே தெஹ்ரிகே தாலிபான், ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வச்சுக்கிட்டாங்க. சேர்த்தி வச்சுக்கிட்டு இனி நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள், ஏன்னா ரெண்டு பேரும் பாகிஸ்தான் ஒரே கம்யூனிட்டி இல்லையா, அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்து ஒருங்கிணைந்த தாக்குதலையும் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இனி பாகிஸ்தானை எப்படி பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இம்ரான்கான் என்ன பண்ணாருன்னா, இந்த டிடிபியும் சரி ஆப்கானிஸ்தான் தாலிபான்லையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்ப்பா நம்ம இது மாதிரி அடிச்சுக்கிட்டோம், நம்மளாம் ஒரே இஸ்லாம் இல்லையா, நம்மளுக்குள்ளே என்னப்பா பிரச்சனை, ஏன் அடிச்சுக்கலாம்னு சொல்ல ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து நம்மளுக்குள்ளே பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை இப்போ வந்து அரசாங்கம் வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிபியை ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எல்லாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதுவும் இப்போ இருக்கிற பாகிஸ்தானோட பாதிப்பு பார்த்திங்கன்னா அது ஸ்ரீலங்காவோட மோசமான ஒரு நிலைமையில் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த தீவிரவாதத்தை எந்த அளவுக்கு எங்கள் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. இல்லை பலுஜிஸ்தான் வந்து இன்னும் அடுத்துக்கட்ட ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க போகிறது. இந்த பலுஜிஸ்தானில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம பார்ட் 2வில் பார்த்துடலாம். இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.